அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து நிற்கிறாரு என் என் மீது கொண்ட கருணை காரணமாக என்னோடு கலந்து நிற்கிறான் எனக்கு அருள் செய்வதற்காக என்னோடு கலந்து நிற்கிறான் எனக்கு அருள் செய்வதற்காக மண்ணில் கலந்து மண்ணாக நிற்கிறான் அவன் மண்ணாக நிற்பதும் எனக்காகத்தான் அவன் விண்ணாக நிற்பதும் எனக்காகத்தானே அன்றி தனக்காக அல்ல ஏன் அத்தனையும் நம்மீது கொண்ட இரக்கம்ங்க சிவம் நம்மீது கொண்ட இரக்கம் காரணமாகத்தான் இந்த படைப்பு முதலான தொழிலை செய்து அந்த மண் முதலான பொருளோடு கலந்து நிற்கிறானுங்க நினைத்து பாருங்க நம் அதனால் மாணிக்கவாசர் கலங்கி போயிட்டார் மண்ணை படைத்தவன் மண்ணை சுமந்தான் யாருக்கு மணிவாசகர் பொருட் அவர் கலங்கி போயிட்டார் இந்த சிவம் இந்த மண் முதலான தத்துவத்தை படைத்த கடவுள் அவரே போய் மண்ணை சுமக்க ஏன் மண் அவனை சுமக்கணும் போய் மண்ணை அவன் சுமக்கிறதா யார் யா யாரை சுமப்பது அப்படியே கலங்கி போனார் ஏன் தன் பொருட்டல்லவா இந்த பெருமான் மண் வெட்டி எடுத்துக்கொண்டு ஒரு கூலியாளாக வந்தான்னு நினைச்ச போது கலங்கி போனார் இனி இந்த தெய்வத்துக்காக நானும் தொண்டனாக நிற்கணுமே அன்றி எனக்கு அமைச்சு பொறுப்பு வேண்டாம் என்று தூக்கி எறிஞ்சார் எதனால் சிவம் தன் பொருட்டு இறங்கி வந்து செய்த கருணையை நினைந்து நினைந்து கரைந்து போனார் அதாங்க சொல்றார் எனவே அவையெல்லாம் தடத்தை இலக்கணம் என்று சொல்வது அப்போ முன்னைய பாடல் அதாவது தொண்ணூறாவது பாடல் இறைவனுடைய சொரூப இலக்கணத்தை சொல்வது அடுத்த பாட்டு இறைவன் உயிர் தலை ஆகியவற்றோடு இயந்து நிற்கும் முறைமை இப்போ நம்ம இது தடத்த நிலை அப்போ தொண்ணூறாவது பாட்டு சொரூப நிலை சொல்லுகிறது தொண்ணூற்றி ஒன்றாவது பாட்டு தடத்த நிலை சொல்றார் பாருங்கள் உலகெலாம் ஆகி வேறுவாய் உடலுமாய் ஒளியாய் ஓங்கி அலகிலா உயிர்கள் கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல தலைவனாய் இவற்றின் தன்மை தனக்கு எய்துதல் இன்றி தானே நிலவு சீர் அமலனாகி நின்றனன் நீங்காது எங்கும் நீங்க அந்த தொண்ணூறாவது பாடல் ஒரு முக்கியமான பாட்டு மாதிரி இந்த தொண்ணூற்றி ஒன்று முக்கியம் ஏன் தொண்ணூறு என்பது எல்லாம் கடந்த நிலையை பேசுகிறது தொண்ணூற்றி ஒன்று எல்லாம் கலந்த நிலையை பேசுகிறது இந்த கடவுள்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த சொல்லுக்கே அதங்க பொருள் கலந்தும் கடந்தும் தான் அவன் கடவுள் கட கூட்டல் உள் கடை என்பது எல்லாவற்றையும் கடந்து நிற்பது உள் என்பதுக்கு கலந்து நிற்பது என்று பொருள் எனவே கடவுள் என்ற சொல்லுக்கு கலந்தும் கடந்தும் நிற்பவன் எவனோ அவனே கடவுள் எல்லாரும் கடவுளாக மாட்டோம் ஏன் நாம் நம்ம உடம்புக்குள்ளே தான் கலந்து நிற்போமே ஒழிய நம்ம உடம்பை கடந்து நிற்போமா என்ன இல்லை அடுத்தவன் உடம்புக்குள்ளே புகுந்து நிற்போமா என்ன இல்லை ஆனால் அவன் எல்லா பொருளும் கலந்தும் நிற்பான் கடந்தும் நிற்பான் மண்ணோடு கூடி மண்ணாகவும் நிற்பான் மண்ணை கடந்தும் நிற்பான் எனவே அவனுக்கு தான் கடவுள் என்கிற சொல்லுக்கு முழுமையாக பொருந்தி இருக்கின்ற பெயர் தான் பொருந்தும் அதனால் இந்த பாட்டு சொல்கிறார் பாருங்கள் உரை பாருங்கள் இறைவன் கலப்பினால் உயிர்கள் அனைத்தும் தானேயாய் இப்போ என்னோடு கூடி நானாக இருக்கிறான் உங்களோடு கூடி உங்களாக இருக்கிறான் இப்போ உண்மையில் அவன் நானா அல்லது நீங்களா நானும் அல்ல நீங்களும் அல்ல அவன் வேற அப்போ ஏன் நம்மகிட்ட கலந்து நிற்கிறான் நாம் நிலை பெற வேண்டுமென்றால் நம்மோடு அவன் கலந்து நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிற இதை நான் உங்களுக்கு தொடக்கத்தையே சொன்னேன் உடம்பு இருக்கிறது உடம்பில் உயிர் என்ற ஒரு பொருள் தங்கி கிடந்துச்சுன்னா அந்த உடம்பு கிடக்குங்க உயிர் பிரிந்துச்சுன்னா உடம்பு தானே அழியும் அப்போ உடம்பு நிலை பெறணும்னா அதனோடு உயிர் இருக்கணும் அது மாதிரி உயிர் நிலை பெறுவதற்காக சிவம் என்ன பண்ணுகிறது அந்த உயிரோடு கலந்து நிற்கிறது எது போல் உடம்பில் உயிர் கலந்து நிற்பது போல சிவம் உயிருக்குள் கலந்து நிற்கிறது அப்போ நமக்கு ஒன்று தான் தெரியுது உடம்பு தான் தெரிகிறது உடம்பில் கலந்து நிற்கிற உயிர் புலப்படலை அந்த உயிருக்குள்ள சிவம் கலந்து நிற்கிறது அது எது போல அப்படின்னு கேட்டால் பால் தெரிகிறது பாலில் வெண்ணெய் தெரியல வெண்ணெய் தெரியாத போது நெய்யெங்கே தெரிய போகுது பாலுக்குள்ள தான் வெண்ணெய் இருக்குது வெண்ணெய்க்குள்ளே தான் நெய் இருக்குது ஆனால் பாலாக பார்க்கும்போது பால் மட்டும்தான் இருக்குது நீங்கள் பாலை பார்த்துட்டு இதில் நெய்யே இல்லைன்னு சொல்லுவீங்களா என்ன பால் இருக்கிற நெய்யை பெறுவதற்கு சில வழிமுறை இருக்கிறது அது மாதிரி தான் இந்த உடம்பில் இருக்கிற சிவத்தை காண்பதற்கு வழிமுறை இருக்கிறது காய்ச்சணும் உரை ஊற்றணும் நாலு மணி நேரம் காற்று இருக்கணும் மத்து விட்டு கடையணும் கடைஞ்ச பிறகு வெண்ணெயை திறந்து எடுக்கணும் அப்புறம் போட்டு நல்ல அடுப்பில் போட்டு காய்ச்சணும் காய்ச்சினா சும்மா காய்ச்சிருமா என்ன நாலு முருங்கை தலையை போட்டு நல்லா காய்ச்சினா அந்த கடைசி வீது வரைக்கும் நெய் காய்ச்சுறாங்கயா அப்படின்னு வாசனை தெரியுதா இல்லையா அப்படி வாசனை அப்போ தானே வருது நீங்கள் பாலாக இருக்கும் போதோ தயிராக இருக்கும்போதோ கடையும் போதோ ஒன்று அப்போ இந்த பால் கெட்டு போகிற பாலில் தான் இந்த கெடாத நெய் இருக்கிறது நீங்கள் பாலை வீணாக விட்டுட்டிங்கன்னா அதுக்கு நெய் தெரியவா போகுது இல்லை அப்போ பாலின் நெய் இருப்பது போல தான் ஒவ்வொரு உயிரிலும் சிவம் இருக்கிறது நாம் என்ன நினச்சிக்கிட்டோம் சிவங்கிற பொருளே இல்லைன்னு நினச்சிக்கிட்டோம் உடம்புல உயிர் இருக்கிறத நீங்கள் ஒத்துக்கொண்டால் உயிருக்குள் சிவம் இருக்கிறது நீங்கள் உயிரை முத கண்டுபிடிங்க உயிருக்கு அப்புறம் உயிருக்குழு சிவத்தை பார்த்துக்கலாம் யாராவது கடவுளை காட்டுனா நீ முதல்ல உடம்புல இருக்க உயிரை காட்டு நான் சிவத்தை காட்டுறேன் ஏன் உயிரை யாரும் காட்ட முடியாது ஏயா காட்ட முடியாது காட்டினால் அழிந்து போகிற பொருளாகிடும் இந்த உடம்பை காட்டுக்கிறோம் அழிந்து போயிடும் இந்த கட்டிடத்தை காட்டுற அழிந்து போயிடும் இந்த ஒலிபெருக்கியை காற்ற அழிந்து போகும் நீங்கள் எதையெல்லாம் கண்ணில் பார்க்குறீங்களோ அதெல்லாம் அழிந்து போயிடும் அதனால தான் உயிர் கண்ணுக்கு புலப்படுவதில்லை இந்த அழிந்து போகிற உடம்பு புலப்படும் அழிந்து போகாத உயிர் புலப்படாது அப்போ இந்த உயிருக்குள்ளே இருக்கிற சிவம் எப்படிங்க புலப்படும் இவ்வளோதான் நீங்கள் யாராவது நம்மகிட்ட கேட்டாங்கன்னா கடவுளை காட்ட முடியுமான்னா நிச்சயமாக காட்ட முடியாது சத்தியமாக காட்ட முடியாது ஒருவேளை காட்டினா கூட காண்பவனுக்கு அந்த தகுதி இருக்க வேண்டும் நான் காட்டினாலும் காண்பதுக்கு தகுதி உங்களுக்கு இருக்கணும் நான் காட்டிட்டு உங்களுக்கு அந்த தகுதி இல்லைனா கண்ணுக்கு தெரியுமா தெரியாது எனவே தவம் உடையவருக்குத்தான் சிவம் புலப்படுமே அன்றி தவம் இல்லாதவருக்கு சிவம் ஒருபோதும் புலப்படாது அது கருத்து நினைவு வைத்துக்கணும் அதைங்க சொல்லார் உலகு எல்லாம் ஆகி உலகெல்லாம் ஆகிட்டு இரநூத்தி இருபத்தி நாலு புவனங்களாகவும் இருக்கிறான் புவனமாக இருக்கனா என்ன அர்த்தம் மண்ணாக நீராக காற்றாக தீயாக ஆக உலகம்னா என்னத்தோம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாய் ஐந்தும் சேர்ந்தது தாங்க உலகம் தொல்காப்பியம் படித்தீங்கன்னா ஐந்தின் கலப்பே உலகம்னு பேர் தொல்காப்பியர் அப்படிதான் உலகத்தை பற்றி சொல்லும்போது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாய் இவற்றின் ஐந்தின் கலப்பே உலகம்னு பேர் அப்போ உலகமெல்லாம் ஆகின்னு என்னர்த்தம் நிலமாகி நீராகி தீயாகி காற்றாகி ஆகாயமாக நின்று அதுக்கப்புறம் வேறுமாய் இந்த உலகத்தோடு கலந்து உலகமாகவும் இருக்கிறான் இந்த உலகத்தை கடந்தவனாகவும் நிற்கிறான் எனவே உலகெல்லாம் ஆகி வேறுமாய் அதுக்கப்புறம் உடனுமாய் இப்போ மூணு சொல்கிறார் அந்த உலகத்தோடு கூடி உலகமாக நிற்கிறான் அது ஒன்றாய் இந்த உலகத்தை கடந்து நிற்கிறான் அது வேறாய் இந்த கடந்தும் கலந்தும் இருப்பது மட்டும் அல்ல நம்ம கூடவே நின்று அனுபவப்படுத்துகிறான் போது உடனாய் என்று பொருள் அதான் ஒன்றாய் வேறாய் உடனுமாய் இந்த மூணு சொல்லு இந்த பாட்டில் இருக்குது உலகெல்லாம் ஆகி என்பது ஒன்றாய் வேறாய் என்பது வேறாய் உடனுமாய் இந்த மூணுக்கும் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு விளக்க சொல்லியிருக்கிறோம் நினைவிற்கானு பார்த்து கொள்ளுங்கள் ஒரு பெண் இருக்கின்ற பொழுது அந்த குழந்தை வயிற்றுக்குள் இருக்கும்போது குழந்தையும் தாயும் ஒன்றாய் இருக்கிறாங்க அந்த பத்து மாதம் முடிந்த பிறகு அந்த குழந்தை இந்த மண்ணுக்கு வருகிறது மண்ணுக்கு வரும்போது குழந்தையும் தாயும் உடனாகவே நிற்பாங்க ரெண்டு பேரும் பிரிக்க முடியாமல் எங்கே போனாலும் தாயும் குழந்தையும் சேர்ந்து தான் போவாங்க அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் ஆன பிறகு பள்ளிக்கூடத்துக்கு போகுது வேறாய் நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னொரு வகையாக சொன்ன நிறுத்தம் கருவுக்குள் இருக்கும்போது அம்மா தான் சாப்பிடுவாங்க குழந்தைக்கு உணவாகுது அது ஒன்றாய் கொஞ்சம் குழந்தை வெளியே வந்தோடனே தான் பால் ஊட்டுகின்றபோது கூடவே விற்று கொண்டு இருக்கிறார் உடனாக அப்படி அடுத்து அந்த குழந்தைக்கு கொஞ்சம் வளர்ந்துச்சுனா அந்த குழந்தைக்கு வேற தனக்கு வேறு உணவு வேறாய் இருக்கிறார் அப்போ இறைவன் இப்படித்தான் நம்மோட ஒன்றாயும் இருக்கிறான் வேறாயும் இருக்கிறான் உடனாகும் அந்த மூன்று தன்மையும் இங்கே சொல்லியிருக்கிறார் எனவே உலகெல்லாம் ஆகி வேறுமாய் உடனாய் அப்படியே ஐயாவுடைய உரை பாருங்கள் இறைவன் கலப்பினால் உலகு உயிர்கள் அனைத்தும் தானேயாம் இதில் என்ன சிறப்பு தெரியுங்களா என்னில் கலந்து நிற்கிற இறைவன் என்னை காட்டி நிற்பானை ஒழிய தன்னை காட்ட மாட்டான் என்னையா கொடுமையா இருக்குது இப்ப நமக்குள்ள கலந்து அவன் தன்னுடைய தன்மையை காட்டி நின்னான்னு வச்சுக்கினேன் நமக்கு வேறுபாடே கிடையாது ஏன் என்னுள் சிவம் இருக்கிறது உங்கள் சிவம் இருக்கிறது சிவம் தன்னை வெளிப்படுத்தி என்னட்ட நிற்பது போல உங்கள்கிட்டையும் வெளிப்பட்டு நின்றுச்சுன்னா வேற வேறையா தெரிய போகுது ஒன்றா தான் தெரியும் ஆனால் என்னுள் நிற்கிற இறைவன் தன்னை மறைத்து கொண்டு என்னை காட்டி நிற்கிறான் அப்போ நான் தான் தெரியும் அவன் தெரிய மாட்டான் உங்கள்ள கலந்து நிற்கிற சிவம் எப்படி இருக்குது உங்களை காட்டி தன்னை மறைத்து நிற்கிறான் நீங்கள் தான் தெரியவீங்க அவன் தெரிய மாட்டான் இப்போ என்ன ஆகுது எனக்கு எல்லா வேறுபாடும் தெரியுது இல்லைங்களா ஏன் வேறுபாடு தெரிகிறதுன்னு கேட்டால் என்னுள் கலந்து நிற்கிற சிவம் தன்னை காட்டாது நிற்பதுனால எனக்கு வேறுபாடு தெரிகிறது என்னுள் கலந்திருக்கிற சிவம் தன்னை காட்டி நிற்குமானால் எனக்கு வேறுபாடு தெரியாது நான் காண்பதெல்லாம் சிவசக்தியின் வடிவமாகவே நின்றுடும் எனக்கு அந்த வே அந்த பக்குவம் ஏன் வல்லன் கேட்டால் சிவம் என்னில் அவன் தன்னை வெளிப்படுத்திக்காது காது இருப்பதனால எனக்கு வேறுபாடு தெரிகிறது இவர் உறவினர் இவர் உறவிலர் இவர் நண்பர் இவர் பகைவர் இவர் ஆண் இவர் பெண் என்று எனக்கு வேறுபாடு எதனால் தெரிகிறது என்னுள் சிவம் விளங்கி தோன்றாதனால வேறுபாடு தெரிகிறது என்னுள் சிவம் விளங்கி தோன்றுமானால் இந்த வேறுபாடு எனக்கு புலப்படாது அதான் சொல்றார் எனவே உலகெலாம் என்று சொல்லும் பொழுது இறைவன் கலப்பினால் உலகு உயிர்கள் அனைத்தும் தானேயாய் பொருட்தன்மையினால் அவற்றின் வேறுமாய் இதான் இறைவனுக்கு பொருள் தன்மை அப்படி சொல்லும்போது இந்த பொருள் வேறு அந்த பொருள் வேறு பொரு தன்மையினால் வேறாய் இதுக்கு நாம் நாம் முதல்ல படித்த உதாரணம் என்ன தெரியுங்களா ஒன்றாய் என்பதுக்கு உடலும் உயிரும் போல் ஒன்றாய் ரெண்டு பொருள் கலந்து ஒன்றாக தெரியும் போது அதுக்கு பேர் ஒன்றாயின்னு பேர் சரி பொருள் தன்மையினால் வேறாய் அது என்னையா பொருள் தன்மையினால் வேறாய் இப்போ கண் இருக்கிறது கண்ணுக்கு ஒரு பவர் நீங்கள் ஆங்கில சொன்னால் பவர்னு சொல்லுவோம் தமிழில் சொன்னால் ஒளி லைட் அப்படிங்கிற ஒரு பவர் இருக்குது இந்த கண்ணுக்கு இந்த கண்ணுக்கான பவரும் இப்போ இந்த விளக்கினுடைய பவரும் ஒன்னான்னு கேட்டால் இல்லை ஏன் அந்த விளக்குனுடைய ஒளி வேறு என்னுடைய கண்ணினுடைய ஒளி வேறு ஏன் இந்த கண் ஒளி எனக்கு மட்டும்தான் காட்டும் அந்த விளக்கு ஒளி எல்லாத்துக்கும் காட்டுது அது காட்டும் ஒளி இது காணும் ஒளி இப்போ எனக்கு கண் பார்வையை வைத்து கொண்டு உங்கள் கண்ணுக்கு நான் ஒளி காட்ட முடியுமானா காட்ட முடியாது ஏன் என் கண்ணின் ஒளியானது காணும் ஒளி தானே ஒளியை காட்டும் ஒளி அல்ல இதுவும் ஒளி தான் இன்னைக்கு நம்ம ஆங்கில வார்த்தையில் சொன்னால் இதுவும் லைட்டு தான் அதுவும் லைட்டு தான் சூரியனும் லைட்டு தான் ஆனால் அந்த சூரியனுடைய பவர் என்கிற அந்த ஒளி இருக்கிறதே அந்த ஒளி வேறு கண்ணில் இருக்கிற ஒளி என்பது ரெண்டும் ஒளி என்ற வகையில் ரெண்டும் ஒன்று தான் ஆனால் அது காட்டும் ஒளி இது காணும் ஒளி எனவே பொருள் தன்மையினால் வேறாய் நீங்கள் ரொம்ப நல்லா உள்வாங்கிட்டீங்கன்னா சித்தாந்தம் விளங்கும் நம் கண்ணுக்கு ஒளி இருக்கிறது இந்த ஒளி என்பது காணும் ஒளி சூரியனுடைய ஒளி என்பது காட்டும் ஒளி அது காட்டுவதற்காக வருகிறது இந்த கண்ணொளி நான் காண்பதற்கு துணை செய்கிறது எனவே இது காணும் மொழி அது காட்டும் எனவே பொருள் தன்மையினால் வேறாய் இந்த கண் காட்டத்தான் காணும் அது காட்டுவது எனவே என்னுடைய கண்ணினுடைய நிலை வேறு சூரிய ஒளியினுடைய ஒளி என்பது வேறு ஏன் சூரிய ஒளியோடு கூடி ஒரு பொருளை காணுகிற ஒளி தான் என் ஒளியே அன்றி தனித்து இயங்குகிற ஒளி அல்ல என்னுடைய கண் எல்லா விளைக்கும் அணைச்சிட்டோம்னா எங்கே என்னுடைய கண்ணுக்கு ஒளி இருக்குது இல்லை பவர் இருக்குது இல்லை எந்த மைனஸும் இல்லை ப்ளஸ்ஸும் இல்லை சரியான அளவு இருக்குது சரி எல்லா விளைக்கும் அணைச்சிட்டால் புத்தகத்துக்கு எழுத்து தெரியுமா என்ன ஏன் தெரிய மாட்டேங்குது பவர் இருக்குதே தெரியணுமா இல்லையா தெரியல ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த கண் புற ஒளியோடு கலந்து தான் காணுமே அன்றி தன் ஒளியினால் காணக்கூடிய ஆற்றல் உடையது அல்ல அதேதானங்க சூரிய ஒளி என்பது சிவம் கண் ஒளி என்பது ஆன்மா சிவத்தின் உதவியால் தான் ஆன்மா ஒன்றொன்றையும் காணுமே அன்றி தனித்து காணுகிற ஆற்றல் இந்த உயிர்களுக்கு எந்த காலத்தும் இல்லை நீ உலகத்தை பார்த்தாலும் சரி உங்களை பார்த்தாலும் சரி சிவத்தை பார்த்தாலும் சரி அந்த சூரிய உதவியால் தான் காண முடியுமே அன்றி இறைவன் உதவி இல்லாமல் மூன்றையும் அறிய முடியாது சூரியனை பார்ப்பதற்கு சூரிய ஒளி தான் பயன்படுகிறது சூரிய ஒளி கொண்டு தான் உலகத்தை பார்க்கிறோம் சூரிய ஒளி கொண்டு தான் நம்மை பார்க்கிறோம் எனவே என்னை பார்ப்பதற்கும் உலகத்தை பார்ப்பதற்கும் சூரியனை காண்பதற்கும் அந்த சூரிய ஒளி எவ்வாறு உதவுகிறதோ அதுபோல தான் சிவத்தினுடைய தான் உலகத்தை காண்கிறோம் சிவத்தினுடைய தான் நம்மை காண்கிறோம் சிவத்தினுடைய தான் அவனை காணுகிறோம் அதனால் அவனருளாலே அவன் தாழ்வனை அவன் உதவி இல்லாமல் அவன் கருணை இல்லாமல் எந்த ஒன்றையும் நம்மால் காண இயலா எனவே பொருள் தன்மையினால் வேறாய் எனவே கலப்பினால் ஒன்றாய் பொருட்தன்மையினால் வேறாய் இங்கே பொருள் தன்மை என்பது ஆன்மா காணுங்கின்ற தன்மை காட்ட காண்பது சிவம் ஆன்மாவுக்கு காட்டுவது எனவே இதன் தன்மை வேறு அதன் தன்மை வேறு எனவே அந்த பொருள்தன்மையினால் வேறாய் அதுக்கப்புறம் உடனாய் உடனாயின்னு நோம் நாம் செய்கிற எல்லா செயலுக்கும் கூடவே நிற்பானுங்க எந்த செயலையும் செய்யாதன்னு தடுக்க மாட்டான் இது சிவம் செய்கிற பேர் உதவிங்க அவன் நம்மக்குள்ளே இருந்துக்கிட்டு இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொன்னால் எப்படி இருக்கும் நல்லா தான் இருக்குது நினைக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும் நடைமுறையில் எப்படிக்குன்னு தெரியுங்களா இப்போ நான் ரொம்ப விளக்கமாக புரிய வச்சுக்கேன் இப்போ நம்ம பையன் இருக்கிறான் படிச்சுட்டு இருக்கிறான் பத்தாவது படிக்கிறான் அடுத்து வந்தான் பன்னிரெண்டாவது போகணும் நாம் சொல்கிறான் டே மேக்ஸ் எடுறா அப்படிங்கிறான் அவனுக்கு மேக்ஸே பிடிக்கல அவனுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க டே நீ மேக்ஸ்டுறான் அவன் என்னவான் எங்கள் அப்பன் தொல்ல தாங்கலையா நேரில் சொல்ல மாட்டான் நண்பர்கிட்ட போய் சொல்லுவான் ஐயோ க எங்கள் அப்பா முன்ன சயின்ஸ் எடுக்கலான்னு நினச்சா மேக்ஸ் எடு மேக்ஸ் எடுன்னு போட்டு உசராக வாங்குறாருயா சரி எடுத்து தொலைப்பம்னு எடுத்துடுவான் ரெண்டு வருஷம் படிப்பான் படித்து முடிச்சுட்டு அவன் வேற ஏதாவது ஒரு இலக்கு வச்சிருப்பான் நீங்கள் ஒன்றே போய் டே இதை பண்ணேன் ஏப்பா என் அறிவு கொஞ்சம் உடுப்பான்னு கேட்டால் உடனே ஏன் இப்போ அப்பாவிட்ட எடுத்து பேசுகிற கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு அவனுக்கு எடுத்துலாம் பேச மாட்டான் இன்னும் கொஞ்சம் ஆயிட்டானே என்ன பண்ணுவான் கல்லூரி முடிச்சு வந்தான்னு வச்சுக்குமே ஒரு ஒரு உதாரணத்துக்கு அவனுக்கு ஒரு ஒரு பெண் பார்த்து திருமணம் எங்கள் பாருப்பா நான் பார்க்குற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் ஏ படிக்கும்போதெல்லாம் நான் செலவு வயசு தானே கேட்டேன்னா அன்னைக்கு கேட்டேன் இன்றைக்கெலாம் கேட்க மாட்டேன் ஏன்